வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு என்ன பதிவில் பார்க்க போறோம்னா, காஞ்சிபுரம் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற அத்திவரதை பற்றியும் தங்க பள்ளி பற்றியும் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்க அத்திவரதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழைய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சில பேர் புதிய நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு ரொம்பவும் விசேஷமான ஒரு தகவல் நண்பர்களே, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, அத்திவரதர், அத்திவரதனா யார், அங்கே என்ன இருக்காங்க? பிரம்மா நிறுவிய அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நீங்கள் தரிசிக்க முடியும் அந்த கோவிலில், சரிங்களா? இது வந்து அந்த வரதர், அந்த வரத பெருமாள் அத்திவரதர் வந்து அந்த திருக்கோவிலோட குளத்துக்கு உள்ளே தான் வச்சுருப்பாங்க, வெளியில் இருக்க மாட்டாங்க. 40 வருடத்திற்கு ஒரு முறை தாங்க நம்ம எடுக்க முடியும். அது இந்த வருடம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1938 அது எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1929 வெளியே எடுத்து 48 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. இப்போது மறுபடியும் 2019 இதற்கான தரிசனம் கிட்டப்போகுது. அந்த தேதி என்னன்றத நமக்கு அடுத்தடுத்த சேனலில் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை சொல்கிறோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரி பண்ண வேணாம், ஏன்னா அந்த அதுக்கு இன்னும் வந்து அது வந்து பார்த்தா ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதங்களில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்திங்க. அந்த சமயத்தில் இதை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் கொடுப்போம். அது 1 வீக் முன்னாடியே நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம தருவோம், சரிங்களா? மறந்துட்டீங்கன்னா கூட நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். முழுதும் அத்தி மரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடிய உருவம்ங்க அவரு. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளத்து நீரை முழுவதும் வெளியேற்றுவாங்க. வெளியேற்றிட்டு ஸ்ரீ அத்திவரதனின் திருவருச் சிலையை வெளியே எடுத்து கோயிலில் பள்ளிக்குள்ள வைத்து 48 நாட்கள் சிறப்பு வழிபாடுகள் உற்சவங்கள் பிரமாதமாக நடக்குங்க. அத்திவரதரை தம் வாழ்நாளில் தரிசிப்பது மிகப்பெரிய பேருகாகையால் எங்கிருந்தெல்லாமோ வந்து மக்கள் பெருமாளை தரிசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வருஷம்தான் இந்த வருஷம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து அங்கேருந்து அந்த விஷயங்களை நம்ம நேரடியாகவே நம்மளுடைய சேனலில் பார்க்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறதா கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக அத்திவரதர் நாள் வந்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு தங்க பள்ளி இருக்குங்க. அந்த தங்க பள்ளியோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சுருங்கி போர் என்னும் முனிவரின் 2 குமரர்கள் கௌதம முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தபோது பூஜைக்கு வந்து தீர்த்தம் கொண்டு வரதில் பள்ளிகள் இறந்து கிடந்ததை கண்டு முனிவர் கோபம் கொண்டு 2 இருவரையும் பள்ளிகளாகும்படி சபித்து விட்டாருங்க. பிறகு சிஷ்யர்கள் வேண்டி கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிட்டார். பிறகு 2 இருவரும் சப்தபுரிகளையும் சுற்றி வந்து விட்டு வரதராஜ பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர். பெருமாள், உங்கள் ஆத்மா வைகுந்தம் செல்ல சரீரம் பஞ்சலோகத்தில் என் பின்புறம் இருக்க வேண்டும். அப்படி அப்பதான் என்னை இருக்க என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சூரியன் சார் வந்து சாட்சியா இருக்காங்க என்று மோட்சம் அளித்தார். ஆகையால் இந்த தரிசனம் மிக முக்கியமானதாகும். தோஷ நிவர்த்தி பெற இந்த பள்ளிகளை வணங்குகிறார்கள். இந்த பள்ளிகள் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்க்காம வராதிங்க. அது ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு, இது போன்ற பள்ளிகள் வந்து சில சிவன் கோவில்களில் கூட நீங்கள் பார்க்க முடியும். சில கல்வெட்டுகள் மேலே பதிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம்ன்றத குறிப்பாக குறிக்கக்கூடிய ஒரே விஷயம், சரிங்களா? சரி அன்பர்களே, இது போன்ற மிகவும் ருசிகரமான சுவாரஸ்யமான தகவல்களோட நிறைய தாந்திரிக விஷயங்களை அடுத்து அது பதிலில் சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயா.